உங்கள் விஜய். ஏன் நேத்து நீ வரலன்னு கேட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்காக நான் வரல. கோவத்தில் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம உன்னை ரொம்ப திட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. ஒருவேளை உன்னோட ஞாபகார்த்தமா நான் வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்து இன்னும் இவன் பழைய காதலோட இருக்கிறதா நினைச்சு பயந்துட்டியா ராஜி? அதெல்லாம் இப்பயும் கண்ணு முன்னாடியே போட்டு எரிச்சிட்டுமா? கமல், இப்ப எதுக்கு தேவையில்லாம நீயாவே எதோ நினைச்சு பேசிட்டு இருக்க. நீ என்ன திட்டதுல எந்த தப்பும் இல்ல. வரேன்னு சொல்லிட்டு வராம போனது என் தப்புதான். அதுக்கு நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐம் சாரி. இல்ல ராஜி, நான் பண்ணதுதான் தப்பு. ஒருத்தரை ஒரு விஷயத்துக்கு ஆசையா இன்வைட் பண்றோம், அவங்க வர முடியாம போனதுக்கு வேற எதுனா முக்கியமான காரணம் இருக்கலாம். அதுக்காக எப்படி நீ வராம போலான்னு கோவப்பட்டு திட்ட முடியுமா? அப்புறம் அவங்க கூட இவ்வளவு நாளா பழகினதுக்கு அர்த்தமே இல்லையே. உன்னை திட்டதுக்கு அப்புறம் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. எப்படி அவ்வளோ டென்ஷன் ஆனேன்னு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் எதிர்பார்ப்பு தானே? நாம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமா என்ன? அவங்க அவங்களுக்கு சூழ்நிலை எப்படியோ. நியாயமா நான் என்ன பண்ணியிருக்கணும்? நீ வரலன்னா ஏன் ராஜி இப்படி ஏமாத்திட்டேன்னு உங்ககிட்டயே சாதாரணமாக கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு கோபத்தில் முட்டாள்தனமாக உங்ககிட்ட பேசி ச்சே ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன். சாரி ராஜி, தப்ப பெருசாக பண்ணிட்டு சின்னதாக ஒரு சாரி சொல்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் திட்டினது உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், உனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல உனக்கு ஒரு கால் பண்ணி சாரி கேட்கலாமான்னு நினைச்சேன். ஆனா போன்ல உன்கிட்ட சாரி சொல்லிட்டு ஒளிஞ்சிக்க என் மனசு இடம் தரல. அதான் நேர்லே பார்த்து சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாரி ராஜி. என்ன ராஜி எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் இவ்வளோ பேசியும் நீ எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ரொம்ப கோபமா இருந்தா இப்பவே என்னை நல்லா திட்டிடு. ப்ளீஸ் பேசாம மட்டும் இருந்துடாத. அந்த கொடுமைய இன்னொரு தடவை என்னால் அனுபவிக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கமல், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் என்னால் வர முடியலனாவது ஒரு ஃபோன் பண்ணியாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். விடுராஜி,
நான் இதை மறந்துடுறேன், நீயும் அதை மறந்துடு. இதை பற்றி இனிமே நம்ம பேச வேண்டாம். நீ எப்பவும் போல் என் கூட பேசுனா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறேன். நீ ஏன் வரலன்னு எனக்கு தெரிய வேண்டாம் ராஜி, நீ அதை எனக்கு சொல்லவும் வேண்டாம். சரி ராஜி, சும்மா அதையே நினச்சிட்டு இருக்காத, நான் அப்புறமா வரேன். கமல், ஒரு நிமிஷம். நேற்று நான் வராமல் போனதுக்கு நீயாவே யோசிச்சு ஏதேதோ காரணம் சொன்னியே. நிஜமாவே ஏன் நான் வரலன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? விடு ராஜி, இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், விட்டுரு. அப்போ கடைசி வரைக்கும் நான் வராமல் இருந்ததுக்கு என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பேன்ல? பெருசாக என்ன இருக்க போது, இவளுக்கு வரதுக்கு பிடிக்கல அப்படின்னு தானே இப்போ மனசில் ஓடிட்டு இருக்கு. ஏய் சத்தியமா, அப்படிலாம் இல்லை. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட கமல். இது நான் ஏன் வரலன்னு தெரியுமா உனக்கு? இப்ப தெரிஞ்சுக்கோ. டைவர்ஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர். உன்னை மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருந்த சமயத்துல தான் இது வந்துச்சு. என்னதான் இதை எதிர்பார்த்ததுனாலும் என்னால இதை தாங்கிக்க முடியல. போய் அழுதுட்ட இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நான் அவளை சந்தோஷமா மீட் பண்ண வர முடியும் சொல்லு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. நினச்சேண்டா, ஃபோனை எப்போ நீ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சியோ அப்போவே எனக்கு டவுட்டு. இனி கண்டிப்பாக உனக்கு ஏதோ சோக காட்சி நடந்திருக்குன்னு. நான் ஒன்றும் ஆஃப் பண்ணல, பேட்டரி ட்ரை ஆகிடுச்சு. அப்படியா? அப்போ அன்பண்ணா என்னண்ணா, உங்கள் ஃபோன்லேயும் பேட்டரி காலி ஆகிடுச்சா? இல்லை விஷ்ணு, கார்த்தி தான் சுவிச் ஆஃப் பண்ண சொன்னான். டேய், அவர் என்ன முறைக்கிற? அதை மாட்டிக்கிட்டல, எதுக்கிட்ட அப்படி பண்ண? நீ வந்தா
அவன் சோகமா இருக்கிறத பார்த்து அழாம அவனை கேலி பண்ணி அசிங்கமா திட்டுவியான். அதான் ஆமா, என் பண்ணது அசிங்கமான வேலை தானே, அப்ப கேவலமா தான் திட்டுவாங்க. குடிக்காத, அது உடம்புக்கு நல்லது இல்ல. ஓ, நீங்க குடிச்சா நல்லது, நான் குடிச்சா கெட்டதா? இருக்கிறதுல ரொம்ப கொடுமை எது தெரியுமா? குடிச்சவங்க கிட்ட குடிக்காம பேசுறதுதான். நீங்க போதையில உளரும் போது நான் சும்மா கொட்டிட்டு இருக்க முடியுமா? இப்படி சூடு சொல்ற ஆமா, டைவர்ஸ் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. நீ தானே சொன்ன, அது இப்ப கிடைச்சிச்சு. விரும்பினது கிடைச்சிட்டா அதை நீ ஜாலியா தானே செலிப்ரேட் பண்ணுடா. எதுக்கு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? டே விஷ்ணு, என்ன மன்னிச்சிடுறா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியே கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. அவ கிடைச்சப்போ உலகத்திலே நான் அந்த பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகத்திலே நான் தான் பெரிய துரதிர்ஷ்டசாலி. அவ என் தங்கம்டா. அனி ஏமனா அவளை மிஸ் பண்ணிட்டேன் மச்சான். நீ மிஸ் பண்ணலடா, தொலைச்சிட்ட, சுத்தமா தொலைச்சிட்ட. என்ன பாக்குற, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்றியா? அப்படித்தானே பேசுவேன். பாருங்க நான் எப்படி பேசுறான். அண்ணா, நீ பெரிய மனுஷன் தானே, சின்ன பையனுக்கு புத்திமதி சொல்றத விட்டுட்டு இப்படி எங்க தெரியாம சரக்குதி குடிச்சிட்டு இருக்கீங்க. நீதான் என்ன பெரிய மனுஷன் சொல்ற, இவன் எங்க என்ன மதிக்கிறான்? ஏன்பா கார்த்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு நான் உனக்கு சொன்னா இல்லையா? நல்லா கேளுங்கண்ணா. இத பாரு, ராஜி உனக்கு வரம் மட்டும் இல்லை, அவதான் உன் வாழ்க்கைக்கே உரம். அந்த உரத்தை நீ ஒழுங்கா போடலன்னா உன் வாழ்க்கை காஞ்சி போடும். அண்ணா, அவன் நல்லா புரியுற மாதிரி ஒரு நாலு டைலாக் சேர்த்து சொல்லுங்கண்ணா. இருப்பா, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சொல்லுங்க. நடுவுல உன் கருத்து ஏதாவது இருந்தா எடுத்து சொல்லு. சாரிடா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. உன் வேதனை புரியாம சும்மா காமெடி பண்ணி கலாய்க்கிற மட்டும் எனக்கு தப்பா நினைச்சிடாத. இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் காமெடி நினைச்சியா? அவ்வளோ என் வேதனைடா. இந்த பார், நீ ரொம்ப நல்லவன், ஆனா உனக்கு தான் ரொம்ப கஷ்டம்டா. ஆனா அது காரணமும் நீ தான்டா. ஒவ்வொரு வாட்டியும் உன் லைஃப்பை பத்தி பேசுறப்போ
நான் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதுல உன்னையாவது நீ மதிச்சியா? டேய், ஒரு ஃப்ரெண்ட உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு புரியல. நீ யோசிச்சு பாரு, இந்த டாபிக்கை பத்தி பேசுறப்பெல்லாம் உன்கிட்ட நான் எவ்வளவு கோபமா பேசி சண்டை போட்டிருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமெடி பண்ணி என் ஆதங்கத்தை தான் கொட்டினேன். இப்ப பக்குவமா பேசியாவது உன்னு புரிய வைக்க முடியுமான்னு பாக்குறேன். இதுக்கு மேல ஒரு ஃப்ரெண்டா வேற என்னால என்னடா பண்ண முடியும்? உன்னை நல்லா அடிச்சு உதச்சு இழுத்துட்டு போய் ராஜிக்கிட்ட விட்டுட்டு வர முடியும்? உன்கிட்ட எவ்வளவு பேசினாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைனா, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால மட்டும் என்னடா பிரயோஜனம்? மச்சான், இதுக்கு மேலே உனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லடா. ஏன்னா அது வேஸ்ட்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு என்னடா, உன் சோகத்தை நான் உன் கூட தண்ணி அடிச்சு ஷேர் பண்ணும், அவள் தானே அண்ணே ஊத்துக்கண. இப்ப நீ என்ன வேணா பேசுறா, புலம்பி அல்லடா. ராஜி பொண்ணு என்னடா, விடுறா, நான் இருக்கேன்டா உன் நண்பன். தப்பு பண்ணிட்டேன், முடியலடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும். புரியல, என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? என்ன ராஜி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நேற்று உங்களுக்கு டிவோர்ஸ் லெட்டர் வந்துச்சுல, அதை பத்தி தான் பேசுறேன். அதுக்கு என்ன, எப்ப வரும் தானே காத்துட்டு இருந்தோம். முந்தின நாளே வந்திருக்க வேண்டியது, ஒரு நாள் லேட். என்னடா இப்படி பேசுறீங்க? ஏன், அப்ப உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? லெட்டர்ல வரப்போற விஷயம் என்னங்கிறது ஏற்கனவே தெரியுமே, அப்புறம் அதை படிச்சுட்டு கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா காத்தி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் சும்மா, கடைசி கவுன்சிலிங்ல அவன் என்ன பேசினான்னு தெரிஞ்சா நீங்க எப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க? நேத்தவன் உங்களை பத்தி சொன்னது தெரிஞ்சா நீங்க எப்படி பேச மாட்டீங்க? அவன் ஏமாத்துறான் விஷ்ணு. கவுன்சிலிங்ல அந்த மேடம் கிட்ட, பிளீஸ் மேடம், எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுத்து எங்களை பிரிச்சு விட்டுருங்க, இவ டார்ச்சர் என்னால தாங்க முடியலன்னு அப்படி பேசினான். அது உண்மை இல்ல ராஜி. ஆனா அவன் அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருந்திருக்கும். என்ன, ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க மாட்டீங்களோ? நீங்களும் என் ஃப்ரெண்டு தான் ராஜி. நான் உங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஆனா இப்படி நீங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் நான் வேற வழி இல்லாம இப்படி பேசுறேன். நிஜமாவே அவன் இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணான். லெட்டர் வந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டு சோகம் தாங்க முடியாம பார்ல போய் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தான். ஆமா, குடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு. இந்த குடியாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு.
ராஜி, சும்மா பேச்ச மாத்தாதீங்க. உங்க மெயின் பிரச்சனை அது இல்ல. நேத்து அவன் குடிச்சானா, உங்களை நினைச்சு இப்படி ஆயிடுச்சுன்ற வேதனையில தான் குடிச்சான். என்ன ஃபுல் போதையில அசிங்க அசிங்கமா நான் திட்டிருப்பானே? திட்டினா கூட அவன் கோவத்துல ஏதோ பேசலாம் சொல்லலாம் ராஜி. ஆனா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசினா. குடிச்சுட்டு ஏதாவது உளறி இருப்பான். இப்ப கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ரொம்ப கேவலமா திட்டுவான். ஏன் ராஜி, நீங்க ரெண்டு பேருமே இப்படி இருக்கீங்க? ரெண்டு பேருமேனா? அவன் ஏன் இப்படி இருக்கான்னு நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கும் சேர்த்தலாம் என்னால உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லிடுங்க. நான் உங்களை ரொம்ப நேரமா பேச விடாம பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறப்போ பாம்பும் கீரியும் மாதிரி பயங்கரமா சண்டை போடுறீங்க. ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ஃபீல் பண்ணி அலறீங்க. அவன் தான் இப்படி இருக்கானா, நீங்களும் யாராச்சும் இப்படி இருக்கீங்க? பொண்ணுன்றதுக்காக நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நான் சொல்ல வரல, ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுக்குறோம் சொல்றோம். அந்த மாதிரி புருஷனுக்காக கொண்டாட்டி விட்டு கொடுத்து போக முடியாதான்னு கேட்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. சேரணும்னா நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் உணர்ந்தா மட்டும்தான் முடியும். No, no, no.